ஹாய், வெல்கம் டு ஜாயின் ஃபேமிலி சமையல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு குட்டிஷங்களுக்காக ரொம்ப ரொம்ப பிடிச்ச பனானா மில்க் ஷேக் எப்படி செய்யணும் தாங்க பார்க்க போகிறோம். நான் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். இந்த 6-7 பிஸ்தா, 6-7 முந்திரி, 6-7 பாதாம், 1 பனானா. இதில் உள்ள பொருட்களை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் இப்போ இந்த பொருட்களெல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் ஒரே ஒரு வாழைப்பழம் போட்டு அரைக்கிறதுனால இந்த அளவுகள் எனக்கு கரெக்டாக இருக்கும். வாழைப்பழத்தையும் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். இதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்குறேன். இந்த பாலில் வந்து நான் ஆல்ரெடி சர்க்கரை சேர்த்துருக்கேன், அதனால தான் நான் இதில் தனியாக சர்க்கரை சேர்க்கலை. இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட நம்ம இன்னும் மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து என்ன ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இதை வந்து ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஃப்ளேவர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஐஸ் கியூப் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இப்போ இதில் வந்து அரைச்சதை வந்து பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது மேலே வந்து இன்னொரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சா சில்லுன்னு இருக்கிற பால். நான் பாலில் ஆல்ரெடி நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன், அதனால தான் சர்க்கரை சேர்க்கலை. நீங்கள் பாலில் சர்க்கரை சேர்க்கலைன்னா தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேலே 1 ஸ்பூன் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். இப்போ மிச்சம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்தாச்சு. நான் வந்து 2 சின்ன டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருந்தேன். மிச்சம் வச்சுருந்த பாலையும் சேர்த்தாச்சு. இது மேலே இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்து கொஞ்சம் நட்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மேலே சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் வந்து சேர்க்கலை, ஆல்ரெடி நிறைய நட்ஸ் அதில் சேர்த்துருக்கேன். ஐஸ்கிரீமும் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் தான், அதனால தான் நான் சேர்க்கலை. இது மேலே இப்போ 1 ஐஸ் கியூபை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜாயின் ஃபேமிலி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.